மானாமதுரை எடுத்த கீழடி அகழாய்வின் போது நேர்த்தியான செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொல்லியல் துறை சார்பில் கீழடியில் 8 கட்ட அகழாய்வு பணிகள் நடந்து வருகின்றன. கீழடி, அகரம், கொந்தகை உள்ளிட்ட தளங்களில் 16 குழிகள் தோண்டப்பட்டு இரும்பு எச்சங்கள், நீள் வடிவ தாயக்கட்டை, பானை ஒடுகள், பானைகள், இருவண்ண பானைகள் உள்ளிட்ட 500 மேற்பட்ட பொருட்களும், கொந்தகையில் 30 முதுமக்கள் தாளிகளும் கண்டறியப்பட்டுள்ளன. கீழடியில் புதிதாக தோண்டப்பட்ட குழியில் கடந்த வாரம் இரும்பு எச்சங்களும் இருவண்ண சாய கிண்ணமும் எடுக்கப்பட்டது. அதே குழியில் நேர்த்தியான செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர் வெளிப்பட்டுள்ளது. இங்கே பார்த்ததில் வந்து முதல் கட்ட ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள்லாம் நிறையா இங்கே இருக்குது. இப்போ அது வந்து மக்கள் வந்து 2600 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு அருமையாக வந்து கண்டுபிடிச்சி வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து இப்போல்லாம் வந்து ரப்பர் ஸ்டாம்ப்லாம் வச்சுருக்குறோம். அப்போ அந்த காலத்துலேயே வந்து ரப்பர் ஸ்டாம்ப் வந்து பண்ணுற மாதிரி அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சீல் எல்லாம் வந்து இப்போல்லாம் வந்து சீல்லாம் வச்சு இது பண்ணுவோம், அந்த மாதிரி வந்து சீல் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து டைஸ் எல்லாம் வந்து இப்போ அந்த பழத்துலேருந்து வர்ற எசன்ஸை வச்சு டைஸ் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது வந்து ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இங்கே வந்து நிறைய இந்த பழைய காலத்து பொருட்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு தோண்டி எடுக்கிறத நாங்கள் டிவியில் பார்த்துருக்கிறோம். ஆனால் அதை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். ஆனால் இது வந்து எங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பாத்திரங்களை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அது தெரியாது. நம்ம சொன்னால் பிள்ளைங்க வந்து கிண்டல் பண்ணுறாங்க, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்களா அப்படியா இப்படியான்னு. ஸோ அந்த பிள்ளைங்களை கூட்டி கொண்டு வந்து காட்டும்போது அந்த பிள்ளைங்களுக்கு தெரியும், ஆமாம் நம்ம அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் இது உண்மை, அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, இப்படி ஆட்டுகள் வச்சுருக்கிறாங்க, இப்படி மண்பானை இந்த மாதிரி வச்சுருக்கிறாங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு புரியும். கீழடி அகழாய்வில் இதுவரை 4 விதமான செங்கற்களை பயன்படுத்தி கட்டிடங்கள் கட்டப்பட்டதை கண்டறிந்தனர். தற்போது கிடைத்துள்ள செங்கல் சுவர் அதில் ஒரு விதம். நீள் வடிவிலான இந்த 3 செங்கற்கள் அடுக்குகளை கொண்டதாக உள்ளது. கூடுதல் குழிகள் தோண்டப்பட்டால் மட்டுமே மறுபகுதியை கண்டறிய முடியும் என்பதால் அதற்கான முயற்சியில் தொல்லியல் துறையினர் ஈடுபட்டுள்ளனர். சுவற்றின் அருகில் சேதமடைந்த நிலையில் 2 பானைகளும் உள்ளன. இவற்றை அப்படியே எடுத்து அருங்காட்சியகம் கொண்டு செல்ல தொல்லியல் துறையினர் திட்டமிட்டுள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.